இன்னைக்கு ஒரு புலாவ் தான் செய்ய போறோம். இந்த புலாவுக்கு நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்காம இன்னைக்கு பிளம்ஸ் போட்டு நம்ம செய்ய போறோம். பிளம்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு லட்டு மாதிரி அப்படியே கரையாம இதோட எசன்ஸ் மட்டும் இந்த பிரியாணியில இறங்கியிருக்கும். நம்ம ஈரோடு அம்மாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால 27 பொடி வகைகள் கிடைக்குது. சத்து மாவு வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் நம்ம மசாலால இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டதை வாட்ஸ்அப் வெப்சைட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், இதுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இந்த புலாவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் மூணுமே சேர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஊற்றிடலாம். 300 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 6 பிளம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 6 பிளம்ஸையும் இதிலே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நெய்யில் லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இதை வதக்கி எடுத்து வச்சாச்சு. தனியாக எடுத்து வச்சுருவோம். 4 ஏலக்காய் எடுத்துக்குவோம். 3 பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு அன்னாச்சி மூக்கு பிரியாணி இலை, ஒரே ஒரு இலை எடுத்து 2 பிச்சுட்டு போட்டுக்கலாம். கல்பாசி 1 சின்ன பீஸ் போட்டுக்குவோம். இதுலேயே நம்ம வந்து ஒரு 6 கிராம்பு போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 6 முந்திரி பருப்பை 2 பிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாகவும் கட் பண்ணலாம், நீல வாக்குலையும் கட் பண்ணலாம். இது நம்மளுடைய விருப்பம் தானே. இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், இதில் கொஞ்சமாக புதினா இலையை எடுத்து நல்லா பிச்சுட்டு இந்த எண்ணெயிலே போடும்போது நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சமாக போட்டாலே போதும். இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம். இதில் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நம்மளுடைய காரத்தை பொறுத்து நம்ம கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கலாம். ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி, இது பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி மூக்கு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறது. இதையும் போட்டுக்கலாம். இதிலேயே நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பிளம்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரில் தான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் அப்படின்னா இந்த டம்ளர்லேயே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஊற்றிடலாம். சரிங்க, இதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்தோம்னா தேங்காய் பாலோடு சேர்த்து 1 1/2 கப் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். 1 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம், சரியாக இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ தட்டை மூடி வச்சிடலாம்.
3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லயே வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். பாருங்க, பக்கத்து ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோசைக்கல்ல தம் போடுறதுக்குனே நம்ம வச்சுக்கணும். தம் போட்டுட்டு நீங்க தோசையெல்லாம் ஊத்திங்கன்னா வராது. அதனால பழைய தோசைக்கல் இருந்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்றத பாக்கலாம். இதை வந்து ஒன்றும் கிளறி எல்லாம் விட வேண்டாம், அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கொஞ்சமா மல்லி இலைய தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு பக்கத்து ஸ்டவ்ல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா புலாவ் வந்து நல்ல சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, பார்த்தா மறுபடியும் மூடி வச்சுட்டு இது இந்த அளவுக்கு நல்லா சூடாயிருந்தோம் பாருங்க. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து இதுல வச்சிடலாம். எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, தம் போடும் போது நமக்கு வந்து பிரியாணி ஒரு சாதம் கூட நமக்கு வந்து அடிபிடிக்காம வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்ல தோசை கல்ல வச்சு சூடானதுக்கு அப்புறம் இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த தட்டையும் நல்லா மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம இடிக்கிற கல் இருந்தா இந்த மாதிரி கவுத்து வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆவி எல்லாம் வெளியில போகாம புலாவ் வந்து நல்லா தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி உங்களுக்கு வந்து சாதம் ஒன்றும் ஒட்டாம நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். பாருங்க, இப்போ நமக்கு வந்து பிரியாணி வந்து தம் போட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கறதுக்கே நல்லா அட்டகாசமா இருக்கு. நல்ல ஒவ்வொரு அரிசியும் வந்து ஒவ்வொரு பிரியாணியில ஒட்டாம இருக்கு பாருங்க. நல்லா உன்னோட ஒன்று ஒட்டாமையே இருக்கு. சூப்பராக நல்லா அருமையான பார்க்கறதுக்கே நல்ல ஜம்முன் இருக்கு. இதே மாதிரி ஒரு புலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.